Hello guys, welcome to the channel Tamil DENTICO. In the வார மண்டே நிமோனிக்ஸ் நாம ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸ் இந்த ட்ரக்ஸோடைய நிமோனிக்கை தான் பார்க்க போறோம். எஸ் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சென்ட்ரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸ் அண்ட் பெரிஃபரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸ். இந்த வீடியோவில் நாம சென்ட்ரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸ்க்கான நிமோனிக்ஸை பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் பெரிஃபரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸோடைய ஃபுல் நிமோனிக்ஸை சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே பேசிஸில் உங்களுக்கு பெரிஃபரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸோடைய நிமோனிக் வேணும்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி வேணாம், எனக்கு வேறு மாதிரி நிமோனிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். சென்ட்ரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸை நம்ம மேஜராக நாலு குரூப்ஸாக பிரிக்கலாம். என்னென்னா காபா மிமிட்டிக்ஸ், சென்ட்ரல் ஆல்ஃபா டூ அகோனிஸ்ட், மெஃபனசின் கஞ்சனர்ஸ் அண்ட் பென்சோடைசிபின்ஸ். இந்த நாலு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸ். இதில் மெஃபனசின் கஞ்சனர்ஸில் கரிசோப்ரோடால், குளோர்சாக்சசோன், குளோர்மெசாசோன், மித்தோகார்பமால் இது நாலும் சொல்லலாம். பென்சோடைசிபின்ஸில் எல்லாமே டயசிபம், லோராசிபம், என்னென்ன சீபம் இருக்கோ அந்த எல்லா சீபமும். காபாமிமெட்டிக்கில் ரெண்டு, பேக்லோஃபென் அண்ட் தியோகால் சிக்கோசைட். கடைசியாக சென்ட்ரல் ஆல்ஃபாடோகோனிஸில் டைசானிடின். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் இந்த டைசானிடினை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த நாலு வேர்ட்ஸையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அண்ட் அதுக்குள்ளே இருக்க ட்ரக்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் நிமோனிக் சொல்கிறேன். அதாவது ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். அந்த கதை என்னென்னா, ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஊருடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு தாபா இருக்குது. அந்த தாபாவுக்கு மெர்சடிஸ் பென்ஸ் அப்படின்ற அந்த காரில் ஒருத்தர் வந்து இறங்குறாரு. அதாவது ஒரு ஊரோடைய சென்டரில் ஒரு தாபா இருக்குது, அந்த தாபாவுக்கு மெர்சடிஸ் பென்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இறங்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தாபாவில் போயிட்டு இந்த தாபாவில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. அதாவது அந்த ஓனர்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தாபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது, அதாவது ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு. அது என்னென்னா, கரிசோரில் குளோரினு, மீத்தேனு, கார்பன் இது மூணுத்தையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி தருவோம். அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஸுக்கு கூட மீசை வருமா, அதாவது ஆக்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டுக்கு கூட மீசை வரும், மீசை இல்லாதவங்களாம் இதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. சரி அந்த டிஷ்ஷை கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக தாபாவுடைய பின்னாடி பக்கம் போகிறாரு. பின்னாடி பக்கம் போய் பார்த்தா அங்கே பேக் சைடில் ஒரு பொண்ணு தீஞ்சு போன சிக்கன் காலை சைட் டிஷ்ஷாக விற்றுட்டுருக்காங்க. அதாவது தீஞ்சு போன சிக்கன் காலை இந்த கரிசோர் இந்த காம்போ சொன்னாங்க இல்லையா, அந்த காம்போவுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்குறாங்க. தீஞ்சு போன சிக்கன் கால் அதை ஞாபகம் வச்சுங்க. பேக் சைடு ஞாபகம் வச்சுங்க. பேக் சைடில் ஒரு பொண்ணு அதை ஞாபகம் வச்சுங்க. தாபா ஞாபகம் வச்சுங்க. ஆக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுங்க. மீசை சொன்னேன் இல்லையா அதையும் ஞாபகம் வச்சுங்க. கரிசோர் ஞாபகம் வச்சுங்க. குளோரின் ஞாபகம் வச்சுங்க. மீத்தேன், கார்பன் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சென்ட்ரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஊருடைய சென்டரில் ஒரு தாபா இருக்குது, அதுக்கு தான் சென்டர். சென்டர்னா இந்த இடத்துல சென்ட்ரல் ஆல்ஃபா டூ அகோனிஸ்ட் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஊருடைய சென்டரில் தாபா இருக்குது. தாபா அப்படின்னா காபா அப்படின்னு ஞாபகம். காபா மிமிட்டிக். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தாபாக்கு மெர்சடிஸ் பென்ஸில் ஒருத்தர் வந்து இறங்குறாரு. மெர்சடிஸ் பென்ஸ் எம்சி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். எம்சி அப்படின்னா மெஃபனசின் கஞ்சனர்ஸ், பென்ஸு பென்சோடைசிபின்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த காம்போ சொன்னோம் பார்த்தீங்களா, கரிசோரு, குளோரினு, மீத்தேனு, கார்பன் இது எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டா ஆக்ஸுக்கே மீசை வரும் அப்படின்னு சொன்னார். அது என்னென்னா கரிசோர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரக்கு, கரிசோ ப்ரோடால், கரிசோரு கரிசோ ப்ரோடால். நெக்ஸ்ட்டு குளோர் அப்படின்னா ரெண்டு குளோரு, குளோரு குளோரு ரெண்டு குளோர் போட்டுங்க. மீத்தேன் கார்பன் அப்படின்னா சேர்த்து எழுதுங்க, மீத்தோ கார்பமால், மீத்தோ கார்பமால் அவ்வளோதான். மீத்தேன் கார்பன், மீத்தோ கார்பமால் இதுதான் வந்து இன்னொரு ட்ரக். இந்த குளோரு குளோரன் ரெண்டாவது பார்த்தீங்களா அந்த இடத்துல, அதுக்கு அடுத்த நிமோனிக் ஆக்ஸு மீசன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆக்ஸ் ஃபஸ்ட் எழுதிக்கணும், மீசை செகண்ட் எழுதிக்கணும். ஆக்ஸ் ஓஎக்ஸ் மீசை எம்இஸட்ஏ. ஆக்ஸ் அப்படின்னா குளோர் ஆக்சசோன், மீசை அப்படின்னா குளோர் மீசனோன் அவ்வளோதான். கடைசியாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைசானிடின் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸ். ஒரு ஊரோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு தாபா இருக்குது, அந்த தாபாவுக்கு மெர்சடிஸ் பென்ஸில் ஒருத்தர் போகிறாரு. அவர் போயிட்டு என்ன ஸ்பெஷல்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாபாவில் கரிசோரில் குளோரினு, மீத்தேனு, கார்பனு கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆக்ஸுக்கு கூட மீசை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே இவர் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு தாபாவில் பின்னாடி போய் கை கழுவலாம், பேக் சைடில் போய் கை கழுவலான்னு பார்க்கும்போது பேக் சைடு ஒரு பொண்ணு, பேக் சைட் பொண்ணு, பேக் சைடில் பொண்ணு அப்படின்னா பேக்கில் பொண்ணு,
பேக்லோஃபென். அதுதான் வந்து காபா மிமிட்டிக்கில் ஒரு ட்ரக். நெக்ஸ்ட்டு தீஞ்ச கால் சிக்கன் சைடிஷ். தீஞ்ச கால் அதாவது தீஞ்ச சிக்கன் காலை நம்ம தீஞ்ச கால் சிக்கன் எழுதினா நெக்ஸ்ட்டு தீஞ்ச கால் சிக்கன் சைடு தியோ கால் சிக்கோ சைட் தியோ கால் சிக்கோ சைட் அதுதான் வந்து இன்னொரு ட்ரக் தாபா மிமிட்டிக்கில். அவ்வளோதான், தாபாக்கு பேக் சைடில் ஒரு பொண்ணு ஒரு தீஞ்ச கால் சிக்கனை சைடிஷாக வச்சு கொடுக்குறாங்க அந்த காம்போவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஜூனியர்ஸாக இருக்கலாம், இல்லை சீனியர்ஸாக இருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிமோனிக் ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நிமோனிக்லேயே உங்களுக்கு இந்த மாதிரியான நிமோனிக்லேயே உங்களுக்கு பெரிஃபெரலி ஆக்டிங் ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸன்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த நிமோனிக் வேணாம் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிமோனிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த மண்டே நிமோனிக் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.